திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருந்த வாலிபர் மீது நடவடிக்கை எடுக்க கூறி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டு டிஎஸ்பி அலுவலகத்தில் இளம்பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் அருகே உள்ள தலையால் நாத்தான்குளம் தெருவை சேர்ந்தவர் காளிரத்தினம். இவரது மகள் மகராணி. இவரும் அதே பகுதியை சேர்ந்த இசக்கி முத்து என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் திருமண ஆசை வார்த்தை கூறி இசக்கி முத்து அவருடன் நெருங்கி பழகியுள்ளார். இதில் மகாராணி கர்ப்பம் அடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி இசக்கி முத்துவிடம் கூறவே அவர் கருவை களைத்துவிட்டால் திருமணம் செய்து கொள்வதாக கூறி மாத்திரை கொடுத்ததாக தெரிகிறது. இதில் மகாராணியின் கரு களைந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரும் மீண்டும் நெருங்கி பழகியதால் மகாராணி கர்ப்பம் அடைந்தார். இது குறித்து மகாராணி இசக்கி முத்துவிடம் கூறிய போது அவர் வழக்கம் போல் கர்ப்பத்தை களைத்துவிடு என்று கூறியதாக தெரிகிறது. மேலும் இசக்கி முத்துவின் தாய் இசக்கி அம்மாள், தந்தை செல்லப்பா, அவரது சகோதரி லாவண்யா, அத்தை துர்க்கையம்மாள் ஆகியோர் சேர்ந்து கருவை களைத்துவிடு அல்லது 100 பவுன் நகையுடன் வந்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியதாக தெரிகிறது. இது குறித்து மகாராணி கடந்த 24ஆம் தேதி கோவில்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். போலீசார் விசாரணை நடத்திய இசக்கி முத்து உள்ளிட்ட 5 பேரையும் தேடி வந்தன. இந்த நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மகாராணி மற்றும் அவரது தாய் ஆகியோர் கோவில்பட்டி டிஎஸ்பி அலுவலகத்தில் நேற்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. என் பேர் மகாராணி, அவன் பேர் எஸ்கி முத்து. நாங்கள் 2 பேரும் 1 வருஷமா விரும்பணும். இப்ப நான் 6 மாசம் கன்சீவா இருக்கேன். ஆனால் என்னை கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லி இப்போ என்னை சொல்கிறான். என்னை கல்யாணம் முடிக்க சொல்லி நான் கேட்டால் உன்னால் கல்யாணம் முடிக்க முடியாது, முடிக்க சொல்லி என்ன சொன்னேன்னா நான் உனக்கு கொண்டுருவேன், எங்கள் வீட்டில் எல்லாரும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினான். நான் அதையும் மீறி நான் கோவில்பட்டி காவல் நிலையம் மகளிர் காவல் நிலையத்தில் நான் கேஸ் கொடுத்தேன். அவங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு நீதி வேணும். அவனுக்கு 2 நாளில் இன்னும் கல்யாணம், வேற பொண்ணோட அவனுக்கு கல்யாணம். அதனால இன்னைக்கு நான் உங்க காவல் நிலையத்தை தேடி நான் வந்தேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.